பேசிக் கிளாஸ் முடிச்சேன், மறுபடியும் இப்போ அட்வான்ஸ் கிளாஸும் முடிச்சிட்டேங்க சார். நானும் அவர் இதுக்கு முன்னாடி பேசின அவர் சொன்ன மாதிரி பெருசா கிளாஸ்ல வந்து கேள்வி கேட்க மாட்டேங்க சார், நோட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிட்டே இருப்பேன். என்னன்னா நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டதுன்னா அது நம்ம கூட இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் அந்த கேள்வி கேட்டுறாங்க சார், இல்லைன்னா சாரே அதுக்கு உண்டான விளக்கத்தையும் சொல்லிடுறாரு. கிளாஸ் வந்து ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார். எனக்கு பாத்தீங்கன்னா இப்ப இவ்வளவு நாளா 10 வருஷமா ஜோதிடம் ஜோதிடம்னு அந்த சார்ந்த விஷயங்கள்லாம் தேடி தேடி பாத்துக்கிட்டு இருந்தேன். பட் இவ்வளவு நாளா அந்த 108 பாதம் நவாம்சம் இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க சார். இப்ப சாருடைய கிளாஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி இன்னும் நான் இது வரைக்கும் வெளியில யாருக்கும் ஜாதகம்லாம் பார்க்கலைங்க சார். என்னுடைய ஃபேமிலிக்கு மட்டும் சாஃப்ட்வேர் வாங்கி ஜாதகத்தை போட்டு பார்த்துருக்கேன். எல்லாமே அந்த நிகழ்வுகள் பூரா துல்லியமா இருக்குதுங்க சார். நம்ம பாத்தீங்கன்னா என்னுடைய லைஃப்ல நடந்தது, அந்த திருமணம் நடந்த விஷயம், தொழில நடந்த விஷயங்கள், தொழில ஏற்பட்ட பின்னடைவு, இதெல்லாம் துல்லியமா இருக்குங்க சார். இந்த மாதிரி இவ்வளவு துல்லியமான ஒரு முறைய கண்டுபிடிச்சு கொடுத்த சாருக்கு வந்து நன்றிங்க சார். இது வந்து அவரை மாதிரி இவ்வளவு ஒரு பெரிய முறையை கண்டுபிடிச்சதுங்கிறது இல்லாம அதை வந்து எல்லாத்துக்கும் கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறது தாங்க சார் பெரிய விஷயம். அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றிங்க சார் சாருக்கு. இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து எந்த ஒரு எனக்கு தெரிய எந்த ஒரு ஜோதிட மேதையா இருக்கிறவங்களுக்கு வராதுங்க சார். சார் தான் இந்த மாதிரி அவர்கிட்ட இருக்கிற அத்தனை விஷயங்களையும் எடுத்து நம்ம கொடுக்குறாரு. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். பேசிக் கிளாஸ வந்து நீங்க எல்லாருமே சிறப்பா கொண்டு போனீங்க சார், நல்லா இருந்தது. அட்வான்ஸ் கிளாஸ்ல சார் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் தெல்ல தெளிவா புரியுதுங்க சார். அவர் ஒரு விஷயத்த ஒரு நோட்ஸே கொடுத்தாலும் கூட அதை பொறுமையா நிதானமா திரும்ப திரும்ப கொடுக்குறாரு. அந்த நம்ம எழுதக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த டைம் எப்படி கால்குலேட் பண்ணி கொடுக்குறாருன்னு தெரியல. நான்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் எழுதுவேன், நான் எழுதுறதுக்கே கரெக்டா ஈவன் பண்ணி கொடுக்குறாருங்க சார். ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார் கிளாஸ். இது வந்து இப்போதாங்க சார் ஜோதிடத்தினுடைய முழு பரிணாமத்தையும் உணர்றேன். இப்பதான் என்னுடைய லைஃபுக்கு வந்து ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கேங்க சார். என்ன எதனால என்ன நமக்கு நிகழ்வுகள் ஏற்பட்டது, எதனால நமக்கு வந்து பின்னடைவு ஏற்பட்டது ஒண்ணுங்க சார். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சாருடைய கிளாஸ்ல வந்து அந்த அவருடைய அறிவுரைகள், ஆன்மீக அறிவுரைகள், பர்சனலா நம்ம வந்து எப்படி இருக்கணும், ஒரு உறவுகளை எப்படி பேணி பாதுகாக்கணும். என்ன சொல்ல போனாங்க சார், நான் அதிகம் பேச மாட்டேங்க சார். முக்கியமா பேசாத காரணம் என்னன்னா, எங்க தொழில் சார்ந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கரடுமுருடா தான் பேசுவேங்க சார். எல்லாத்துட்டையுமே ஆட்கள்கிட்ட வேலையாட்கள்கிட்ட பேசி பேசி அதே பழக்கம் எனக்கு. அது ஒரு எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம், நம்ம ஏதாவது பேசையில அந்த துணி தென்பட்டுருமோ, அந்த அதிகார துணி தென்பட்டுருமோ அப்படின்னு. சாருடைய கிளாஸ் பார்க்க பார்க்க இப்ப நான் ரொம்ப பக்குவமா இருக்கேங்க சார். இன்னும் சொல்ல போனா பாத்தீங்கன்னா இந்த ஒரு 15 நாள்ல வந்து என்னுடைய உடல்நிலையும் மாறி இருக்குங்க சார், மனநிலையும் மாறி இருக்கு. ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார் கிளாஸ். முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு சார் சொல்ற விஷயங்களை முழுசா என்னால இன்னும் கடைபிடிக்க முடியல, கடைபிடிச்சுக்கிட்டே வர்றேன். நான் அதை தனியா ஒரு நோட்ஸ் மாதிரி அவரு இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்ன விஷயங்களை நோட்ஸ் மாதிரி எழுதி போட்டு நான் கடைபிடிச்சுக்கிட்டு வரேங்க சார். அப்புறம் சாஃப்ட்வேரை பத்தி சொல்லணும்னா துல்லியமா இருக்குங்க சார் சாஃப்ட்வேர். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அக்ஷய லக்ன பத்ததியை பொறுத்த வரைக்கும் ALP சாஃப்ட்வேர் அவ்வளவு அருமையா இருக்குங்க சார். இது ரொம்ப ரொம்ப எளிமையானது, யார் வேணாலும் யூஸ் பண்ணலாங்க சார். முக்கியமா அந்த ALP பாவா கணக்கு வந்து உண்மையாலுமே அது எப்படி சொல்றது, வார்த்தையில விவரிக்கவே முடியலைங்க சார். சார் சொன்ன மாதிரி அந்த 13 ஹவர்ஸ் வரைக்கும் நான் போயிருக்கேங்க சார். காலையிலேயே ஓபன் பண்ணி பார்த்துருவேன் இன்னைக்கு நமக்கு என்ன பொசிஷன் இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு சரியில்லை அப்படிங்கிற பட்சத்துல இன்னைக்கு நம்ம வந்து காலையிலேயே முடிவு பண்ணிடுவேன், இன்னைக்கு வந்து சரி இருக்காது, நம்ம கொஞ்சம் வாழை சுருட்டிக்கணும், பேச்சை வந்து குறைக்கணும், கடுபடியா பேசக்கூடாது அப்படின்னு. இப்போ முக்கியமா என்னன்னாங்க சார், இதுக்கு முன்னாண்ட பாத்தீங்கன்னா அந்த எதிர்பாராத நிகழ்வுகள், அது தொழில பாத்தீங்கன்னா நமக்கு ஃபேமிலியில பெருசா வந்து பிரச்சனைகளோ இதோ கிடையாதுங்க சார். தொழில பாத்தீங்கன்னா நம்ம முழுக்க முழுக்க வேலையாட்களை நம்பி இருக்கிறதுனால எதிர்பாராத இஷ்யூஸ் நிறைய வருங்க சார். இப்போ இன்னைக்கு என்னன்னா அந்த சாஃப்ட்வேர்ல நான் காலையிலேயே முடிவு பண்ணிடுவேன், இன்னைக்கு நமக்கு வந்து டர்னிங் பாயிண்ட் நிறைய இருக்கு, இன்னைக்கு அமைதியா இருக்கணும் அப்படின்னு. அதனால ஆட்கள்கிட்டயே சொல்லிடுவேன் சிரிச்சுக்கிட்டே, அப்பா இன்னைக்கெல்லாம் ஒன்றும் உங்ககிட்ட பேச முடியாதுப்பா, எப்படியோ பண்ணுங்க அப்படின்னு. அவங்களே சொல்றாங்க சார், என்னன்னா இப்போ இப்படி மாறிட்டீங்க, முதல்ல மாதிரிலாம் இல்லையே, நம்ம பேச்சே மாறிடுச்சுன்னா அப்படிங்கிறாங்க சார். அது அதாவது ஜோதிடம் கத்துக்கிறதுங்கிறது சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு சூழல்ல பொருளாதார உலகத்துல ஜோதிடத்தை வந்து ஒரு என்ன சொல்றதுங்க சார், ஒரு வியாபார நோக்கில் எல்லாரும் கொண்டு போயிட்டு இருக்காங்க.
சார் மட்டும்தான் அந்த வியாபார நோக்கு இல்லாம ஒரு குருகுலம் மாதிரி நடத்துறாருங்க சார். மிகப்பெரிய விஷயம் இதுல வந்து முக்கியமா வந்து என்ன சேர்த்தி விட்டவங்க அவங்க மேடத்துக்கும், ரெண்டாவது என்ன இது வரைக்கும் உங்க கிளாஸ் எடுத்த உங்க எல்லா குருமார்களுக்கும் சாருக்கும் கோடானு கோடி நன்றிங்க சார். இந்த கிளாஸ்ல வந்து இன்னும் எத்தனை கிளாஸ் இருந்தாலும் நான் வர்றதுக்கு ரெடியா இருக்கேங்க சார். உங்க கூட பயணிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். எனக்கு இந்த கிளாஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க சார். எனக்கு இப்போ வயசு 47 ஆகுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எனக்கு திருமணம் வந்து 29 வயசுல நடந்தது. அந்த 30 வயசுல இருந்து இந்த 17 வருஷமா அந்த ஜோதிடத்தை தேடிக்கிட்டே போனேங்க சார். ஆனா எனக்கு எதுவுமே பிடிபடல. சும்மா போவேன், கிளாஸுக்கு போவேன், அது ஒன்றும் புரியாது. ரெண்டு நாள் போவேன், மூணாவது நாள் போக மாட்டேன். பணம் பல கிளாஸ் பணம் கட்டிட்டு விட்டுட்டேங்க சார். இந்த ஒரு கிளாஸ் தான் நான் முழுமையா படிச்சிருக்கேன், முழுமையா எனக்கு புரிஞ்சும் இருக்குங்க சார். இவ்வளவு எளிமையா அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் இதை வடிவமைச்ச நம்ம குருநாதருக்கு தாங்க சார் நன்றி சொல்லணும். ரொம்ப 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 நன்றிங்க சார். இந்த இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்புங்க சார். என் நண்பர்கள் எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த கிளாஸுக்கு கூப்பிட்டு வர்றதுக்கு முழு மூச்சா முயற்சி பண்ணிட்டு இருக்கேங்க சார். ஏன்னா எங்க ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ஓரியன்ட் ரொம்ப ஹார்ட் பிசினஸ்ங்க சார். அதாவது இருக்கிறதுலே கடினமான தொழில், கல் உடைக்கிற தொழில் தான். அந்த தொழில இருக்கோம் நாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இந்த 4.5 to 6.5 ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிங்க சார். எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். என்னோட சேர்ந்து என்னுடைய நண்பர்களும் பயன்படணும்னு நான் நினைக்கிறேங்க சார். இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார்.